ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொடிமாஸ் தாங்க பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் செய்யக்கூடிய புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மற்றபடி நம்ம எந்த விதமான குழம்பு வச்சாலுமே கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை வச்சுட்டு நல்லா தோல் உரிச்சு இது மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கலாம். வடைசட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிகிற டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து நமக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறி வந்துருமே தவிர நமக்கு வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வெங்காயத்துக்கு மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி பொன்னிறமாக இது போல் நல்லா வதங்கி வந்துடும். அதாவது வெங்காயத்தில் பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடியை வந்து இது மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போயிடும். அதனால் நம்ம எண்ணெயிலே இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நமக்கு வதங்கி வந்தாச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்மளோட வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி வெங்காயத்துலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த பொடிமாஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொரியலாகவும் வச்சுக்கலாம். இல்லை இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் உங்களுக்கு மீதிப்பட்டிருக்கு அப்படின்னா இதை நல்லா உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் ஈவினிங் டைமில் உருளைக்கிழங்கு போண்டா அந்த மாதிரி கூட போடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முன்ன வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லை, இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்குக்கும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல சேர்த்துனதுக்கு அப்புறமா மென்மையாக கிளறி கொடுங்க. ரொம்ப ஹார்ஷாக கிளறிட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப பொடியாக போயிடும். எல்லாமே சேர்த்துனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டால் போதும். நம்மளோட உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் ரெடியாகி வந்துடும். பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிட தோணுதில்ல, அந்தளவுக்கு ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.